தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக ரயில்வே துறையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போகிறோம். அந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க்கிங் லொக்கேஷனும் இருப்புன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய நிறையா வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சொந்த ஊர்லேயே இருப்பதாக அந்த அறிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களோட ஊரில் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கான வேக்கன்சி இருக்குது அப்படின்னா மறக்காமல் நீங்களும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். ஸோ தமிழகத்தில் நீங்கள் இருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள், உங்களால் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலி இடங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 22,357 காலி இடங்கள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஸோ 22,000 வேக்கன்சி அப்படின்ற போது நிறையா பேருக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறையா வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்காக பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்பில் 25,500 ப்ளஸ்ஸு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அலவன்ஸும் கிடைக்கும் அப்படின்ருக்காங்க. ஸோ 25,000 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30,000 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மாத சேலரி உங்களுக்கு வந்து கிடைப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய நிறையா வேக்கன்சி பார்த்திங்க அப்படின்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் டிக்கெட் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஜாப் தான், இதில் ஃபோட்டோ நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த ஜாப் தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமான வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, யாருமே இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணால் உங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா கஷ்டம். இந்த ஜாப்போட வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து நம்ம சொல்லக்கூடிய ஃபுல் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஜாப்பை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரியும். கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்கொன்னே அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, மறக்காமல் டெலிகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பற்றி ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெலிகிராம் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு நான் ப்ராப்பராக வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் மேலும் மேலும் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வீடியோ உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் போடுறது ஃப்ரீ தான் நண்பா, முடிஞ்சளவு லைக் போட்டு என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகே நண்பா, டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் 2 நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷன் வைஸாக, அதாவது நம்ம தமிழாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிவிஷன் இருக்கும் இல்லையா, ஸோ டிவிஷன் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். அந்த செகண்ட் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் வைஸாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி குரூப் வைஸாக பார்த்தீங்கன்னா செகண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு இருக்கக்கூடிய டிவிஷன் வைஸாக பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிவிஷன் வைஸு, இது வந்து குரூப் வைஸு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன். இங்கே படித்து பார்க்குறதுக்கும் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த டிவிஷன் வைஸ் அண்ட் குரூப் வைஸ் இருக்க நோட்டிஃபிகேஷனோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே லிங்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு பின்னாடி கமெண்டாக உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லையும் அதே நேரத்தில் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டாக லிங்காகவும் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காகவும் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டில் வந்து ஸ்க்ரால் பண்ணி வந்து லாஸ்ட்டாக வாங்க. அண்ட் இந்த ஜாப்பை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து இங்கிலீஷில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் படிக்கிறதா படித்து பாருங்கள். அப்படிலாம் ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க் கீழே ஒரு 40 செகண்ட்ஸ் மட்டும் நம்பர் விடும். ஜஸ்ட் ஒரு 40 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 40 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இதே இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ப்ளீஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். இந்த டவுன்லோட் ப்ளீஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டிவிஷன் வைஸாக நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய, அதாவது செக் பண்ணக்கூடிய நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 40 செகண்ட் வெயிட் பண்ணி இந்த ஏரோ மார்க் கீழே டவுன்லோட் ப்ளீஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிவிஷன் வைஸாக இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இந்த ஏரோ மார்க் மேலே இருக்கக்கூடிய லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் வைஸாக இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் லிங்காகவும் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட் பின்னாடி கமெண்டாகவும் உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க இந்த ஜாப்பில் இன்னும் என்ன மாதிரி முக்கியமான தகவல்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு வந்து டிவிஷன் வைஸாக வந்து பார்த்துடலாம். ஸோ என்னென்ன டிவிஷன் இருக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றதே பார்த்துக்கோங்க. 31,438 வேக்கன்சி டிவிஷன் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் வைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதே தான், 31,424 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க டிவிஷன் வைஸ் அண்ட் குரூப் வைஸாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ குரூப் வைஸாக பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சிலாம் வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா.
அதில் குரூப் ஏக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 2015 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. குரூப் பியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 870 வேக்கன்சி வந்து இருக்குது. குரூப் சியில் லெவல் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 31,000 ஸோ எவ்வளோ வேக்கன்சி பார்த்திங்கன்னா இருக்குது, டோட்டலாக பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் டிவிஷன் வைஸை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் ஈஸ்ட் கோஸ்ட் ஈஸ்ட் சென்ட்ரல் ஈஸ்டர்ன் மெட்ரோ நார்த் சென்ட்ரல் நார்த் ஈஸ்டர்ன் நார்த்தன் ஃபோர்டினர் நார்த்தன் நார்த்தன் வெஸ்டர்ன் சவுத்து சென்ட்ரல் சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் நெக்ஸ்ட்டு சவுத் ஈஸ்டர்ன் சவுத்தன் சவுத் வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் சென்ட்ரல் வெஸ்டர்ன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேக்கன்சியும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதர் யூனிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வராத யூனிட்லாம் இருக்கு இல்லையா, அதாவது பாண்டிச்சேரி அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டிஸ்ட்ரிக்லேயும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12,465 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையா வேக்கன்சி இருந்தாலும் நம்மளோட தமிழ்நாடில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 22,357 வேக்கன்சி இருக்குது. பட் ஓவரால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாடு மட்டும் 22,357 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. இன்கேஸ் இதோட நம்பர்ஸ் கொஞ்சம் தப்பாக சொல்லியிருப்பேன், யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்மளோடதுக்கு மட்டும்தாங்க 22, மற்றபடி ஓவராலாக இந்தியாவை பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இவ்வளோ வேக்கன்சி இருக்குது. ஸோ அதில் என்னென்ன வேக்கன்சி அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயிலாக அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், அந்த நோட்டிஃபிகேஷனை ஒன் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் லிங்காகவும் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு பிரிண்ட் கமெண்டாகவும் கொடுத்துருப்பேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லி சொன்னதே முன்னாடியே சொன்ன மாதிரியே பாருங்கள் அப்படின்னா கம் டிக்கெட் கிளர்க் ஓகேவா. ஸோ இந்த டிக்கெட் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் அண்டு வந்து நம்ம டிக்கெட் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மெட்ரோலையோ இல்லை ஒரு நார்மல் ட்ரெயின்லையோ போகும்போது டிக்கெட் நம்ம கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்த போஸ்டிங் தான் பார்த்திங்க அப்படின்னா கொடுப்பதான் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்கை என்ன கேட்டகரிக்குள்ளே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் டெக்னிக்கலில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டெக்னிக்கல் ரிலேட்டடாக வந்து வராது, நான் டெக்னிக்கலில் தான், அதுவும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த போஸ்டிங்கோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து இதோட டீட்டெயில்ஸோட நோட்டிஃபிகேஷன் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 22/3/2023 ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அஃபிஷியல் வெப்சைட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லலை. பட் டோட்டலாக வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 3.5 லட்சம் வேக்கன்சி வந்து இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 3.5 லட்சம் வேக்கன்சி முதற்கொண்டு இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்திங்க அப்படின்னா இதோட அஃபிஷியல் வெப்சைட் அதாவது நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட்டு அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்திங்க அப்ளிகேஷன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் அறிவிக்கும் போது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனோட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே முடிஞ்சளவு வரும்போது ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள்.